ஃபஸ்ட்டு ஒரு ஆன்மீக வேதாத்திரி மகர்ஷி இதில் தான் நம்ம வந்து 14 வயசுலேயே ஜீவமணி தான் என்னையை கூப்பிட்டு போனோம் அப்படி வேதாத்திரி மகர்ஷி இதுக்கு ஃபஸ்ட்டு இது சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்லிடுறேன். கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் வந்து அதில் எல்லாம் மெடிடேஷன்லாம் பழகி அடுத்தடுத்த கட்டத்துக்காகி நம்ம ட்ரைனிங் ஆகி போகிறோம். ஒரு ஒரு பயிற்சிகளாக நம்ம செய்கிறோம், ஆனால் மனசில் என்ன ஆகலை, மனசில் ஒரு மன அமைதியும் ரிலாக்ஸேஷனும் ஒரு கிளாரிட்டியாக இப்படி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கல. ஆனால் பயிற்சிகள் வந்து மனதை சீரமைக்கிறதுக்கான பயிற்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டனோ அத்தனை பயிற்சிகளையும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் ரிசல்ட் என்ன ஆகுது, டென்ஷனாகவே போயிட்டுருக்குது, டென்ஷனே குறையில. அப்போ என்ன பண்ணுறோம், சரி இப்போ இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வேறு என்ன, இன்னும் வேறு எங்கேயாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அடுத்தது ஓசோ என்னன்னு சொல்கிறாருன்னு கேட்குறோம். இப்படி நிறைய ஆன்மீக அமைப்புக்கு அடுத்தது படையெடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த அதனால் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னா எப்படியாச்சும் இது என்னான்னு கண்டுபிடிச்சே தீரணுன்ற ஒரு தேடுதல் மட்டும் ஓயலை. எப்போ 16 வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது, அதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலை, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருணுங்கிற வேட்கை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் யார், ஜீவமணி நானும் தான், பக்கத்து பக்கத்து வீடு தான், அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். நிறைய இல்லை, எந்த ஆன்மீக அமைப்பு போனாலும் ரெண்டு பேரும் ஒன்று தான், அப்படி தான் போயிட்டுருக்கோம். அடுத்தது இப்படியே போயிட்டுருக்கும்போது இப்படியே வயசாகுது, எங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அப்படியே அதுவும் நடந்துக்கிட்டு அதுவும் இருக்குது. அப்பயுமே கூட எல்லாம் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். ரமணாசிரமத்துக்கு போனால் ரெண்டு புக்கு, ரமணர் புக்கு, ரெண்டு சிடி வாங்கிட்டு வர்றது, எங்க இடத்துக்கு போகிறோமோ அங்கங்கே ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வர்றது, இப்படியே ஓடிட்டுருக்கோம். அட்டைப்பட்டி பூரா என்ன ஆகும், புக்காக சேரும் சீடியாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ போயிட்டு வந்தால் அப்படியே என் கூட்டுக்கறி பாப்பா, இப்போ எந்த கட்சி, இது எத்தனை நாளைக்கு, அவங்க அப்படி தானே, ஏன்னா நம்ம அவ்வளோ போகாமல் என்ன பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ தூரம் நம்ம வந்து இப்படி தொலைகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ இது எத்தனை நாளைக்குன்னு தெரில, ஓ இந்த சாமியார் எத்தனை நாளைக்குன்னு தெரில, அடுத்து இவர் எத்தனை நாளைக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்தாண்ட இதே சேர்த்துக்கிட்டே இருந்தோம். இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர், எங்களுக்கு ஒரு நண்பர் டாக்டர் கைலாசம்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் தான் பகவத் மிஷனுடைய பிரசிடண்ட், ஓகேங்களா. அவர்கிட்ட தான் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு மெடிசன் வாங்கிக்கிறது பழக்கம். இப்போ நான் சொல்கிறேன்னா பகவத் ஐயா கூட எங்களுக்கு எப்படி முதல் முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், சரிங்களா. அப்போது வந்து அவர்கிட்ட மருந்து வாங்கி உடம்பு சரியில்லை எதுனாலும் ஹோமியோபதி மருந்து வாங்குறது வழக்கம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு நாள் சனிக்கிழமை ஃபோன் பண்ணி ஜோமினிகிட்ட என்னங்கிறாரு, பகவத் ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோமினி போயிட்டு டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற புக்கை வந்து இங்கிலீஷில், ஐயா ஃபஸ்ட்டு எழுதின புக்கே எதுங்க, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்ற இங்கிலீஷ் புக்கு தான் எழுதியிருக்கிறார் ஃபஸ்ட்டு. அவர் எழுதிட்ட உடனே ஜீவமணி வாங்கிட்டு வராப்பில் அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் டிஸ்கஷன் ஓடுது பண்ணிட்டாங்க. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள்லாம் ஃபேமிலியாக வந்து இங்கே சேலத்தை பார்த்திங்கன்னா நாமம் ஒரு இது போட்டிருக்கோம், அந்த மலை மேலே நாங்கள்லாம் போயிட்டு ஒரு புரட்டாசி மாதத்தில் மேலே இருக்கிறோம். அப்போ வந்து அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, இன்றைக்கும் அவர் கூட தான் ஏற்காடு போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஜீவமணி நானும் அன்றைக்கி என்னையை கூப்பிட்றேன், இந்த மாதிரி நேற்றே போனேன், நீ வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போகிறப்ப போய் ஐயாவை பார்த்தா, நமக்கு ஞானின்னா எப்படி இருக்கணும், அப்படியே ஒரே தேஜஸ் ஒளி, நம்ம கற்பனைகளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு பழமும் அப்படியே தக தக தகன்னு மின்னணும், அவங்க அப்படியே அப்படியே ஒரு அப்படி ஒரு தெய்வீக அம்சமாக அப்படி அப்படிங்கிற மாதிரி பல கற்பனைகள் இருக்கு. அப்படி தானே நம்ம எல்லாம் வச்சுருக்கோமா இல்லைங்களா, பயங்கரமான கற்பனைகள் வச்சுருந்தோம். ஐயா வந்து பக்கா திருநெல்வேலிக்காரர், ஷேவிங் தாடி கூட கிடையாது, ஷேவிங் பண்ணிவிட்டு ஒரு கருப்பு பேண்ட்டு ஒரு வெள்ளை செட்டு லாயருக்கு உண்டான காஸ்டியூம் அப்படியே போட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார். போயிட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து நமக்கு வந்து அவர் பார்த்தா என்னாவது, ஒரு நூல் கூட அட்ராக்ஷனே வரல, இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சரி டாக்டருக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்,
இல்லைனா அவர் மருந்து தர மாட்டார், அதனால் வந்தாகணும்னு சொல்லி போயாச்சு. அப்படி போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து அங்கே ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஐயாட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, இப்போயாவது ஐயா கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, நிறையா பேசுகிறார். அப்போ மொத்தம் முனை லைன் தான், மனசுக்குள்ளே தானாக வருது, தானாக போகுது, நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மொத்தமே இவ்வளோதான் ஆன்சரே, தானாக வருது, தானாக போகுது, நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தாண்ட கேள்வி வந்து ஐயா டென்ஷனாக இருக்குது, தானாக வருது, தானாக போகுது, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏ என்னை அவமானப்படுத்திட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தானாக வருது, தானாக போகுது, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தாண்ட கேள்வி வந்து 15-20 கேள்வி, வெவ்வேறு டைப்பில் கேள்வி கேட்கப்படுது, ஒரே ஆன்சர் தான், என்ன தானாக வருது, தானாக போகுது, நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே எப்படி ஆகும், ஒருவேளை இவருக்கு இது மட்டும்தான் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. ஆனால் வந்து அன்றைக்கி சாயந்தரம் ஆக ஆக மைண்டில் வந்து ஒரு ஒரு என்னமோ ஒரு விஷயத்தில் அவர் என்னவாக இருக்கிறாரு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கேள்வி இந்தாண்டு வந்து 20 கேள்வி போகுது நண்பர்களே, பதில் என்ன, ஒரே பதில் தான், எவ்வளோ கான்க்ரீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ எதுலோ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சாயந்தரத்துக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டோம். அப்புறம் ஐயா வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம். இங்கிலீஷ் புக்கு நாம் வந்து தமிழ் தான், நம்ம இங்கிலீஷ்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு அந்த டாக்டர் சொன்ன இல்லையா, அவர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, நான் படித்தேன், பிரமாதமாக இருக்குதுங்கிறாரு. சார் எங்களால் இங்கிலீஷ் படிக்க முடியாது சார் அப்படிங்கிறோம். நாங்களாம் ஆஃபீஸில், அவரும் எக்ஸ்போர்ட்டு, நானும் எக்ஸ்போர்ட்டு, எங்களுக்கெல்லாம் டைமே கிடையாது, நாம் அவர்கிட்ட இருந்து எப்படியே தப்பிக்கலாங்கிறது தான் நம்ம ஐடியா, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் என்னங்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் கம்பல்சரி படிக்கணும், வாங்கன்னு சொல்லி ஒரு சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு போய் அவங்க வீட்டில் நைட்டு உட்காந்து விடி விடிய பிள்ளைங்க படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஞான விடுதலை புக்கு முதல் 3 சாப்டர் ஒரு நாள், அடுத்த 3 சாப்டர் அவர் இங்கிலீஷில் படித்து தமிழில் எங்களுக்கு விளக்கம் சொல்லுவார். நாங்கள் ஆளுக்கு அப்படியே ஒரு தலைவாணியை கையில் வச்சுக்கிட்டு காஃபி ஃப்ளாஸ்க்கு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு விடிய விடிய கேட்குறது, விடிஞ்சு வர்றது, இப்படி தான் அந்த முதல் அந்த புக்கை பற்றி போச்சு. அந்த புக்கை படிக்கும்போதே ஆனால் என்ன நினச்சி, அதிலையும் இதே மாதிரி தான், நாம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றது திருப்ப 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 அந்த புக்கில், நீங்கள் ஞான விடுதலை புக்கு படிச்சிங்கன்னா பாருங்கள், அந்த செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது திரும்ப திரும்ப வரும். அப்போ வந்து நமக்கு அப்புறம் நமக்கு தான் டென்ஷன் பிரச்சனைகள் நமக்கு பஞ்சமாக நிறையா இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணேன், ஓ நமக்கு இப்போ இவ்வளோ நாள்லேருந்து இப்போ என்ன கிடச்சிருக்குது, புதுசாக ஒரு டெக்னிக் கிடச்சிருக்கா இல்லையா, எனக்குள்ளே வர்ற பிரச்சனைக்கு நான் என்ன சொல்கிறது, இது தானாக வந்துச்சு, தானாக போயிடும், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சொன்னோடனே அது என்ன ஆகிடும், போயிடும், ஃப்ரீயாகிடுவேன். மறுபடியும் ஒன்று வரும், இது தானாக வந்துச்சு, இது தானாக போயிடும், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவை, காத்தாலிருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படிதான் புரியுதா, சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனா கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இது தானாக வருது, தானாக போகுது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, இது தானாக வருது, தானாக போகுது, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, எனக்கு நானே உள்ளுக்குள்ளே நானும் எனக்கு நானே இப்படி என்ன பண்ணிகிட்ருக்குறோம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன கூட வச்சுக்கலாம், அது என்னமோ ஒன்று வச்சுக்கோங்க, எனக்கு நானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு டவுட் வந்துடுது, இப்படி பொழுதுனிக்கும் சொல்கிறதே என்ன ஆயிடுச்சு, பெரிய வெயிட் ஆகிடுச்சு மைண்டுக்குள்ளே, அது தலைப்புறம் பயங்கர வெயிட் ஆகிடுச்சு. எத்தனை இதுக்கு சொல்லி அனுப்புறது, எத்தனை இதுக்கு சொல்ல முடியும், எல்லா இனத்துக்கும் சொல்லி சொல்லி அனுப்புறதுன்னா, வழி அனுப்புறதுன்னா, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். அப்போ வந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு டவுட் வந்துருச்சு, இதுக்கு அவர் என்ன சொல்லுவார், இப்போல்லாம் மாதிரிலாம் அப்போ ஃப்ரீயாக இல்லையில, சரின்னு ஃபோன் பண்ணுறோம், ஐயா அப்படிங்கிறோம், நீங்கள் திருநெல்வேலி இது திருச்செந்தூர் வந்துருங்களேன் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு ஜெயமணி, நான், டாக்டர் கைலாசம், எங்கள் அண்ணார், 4 பேர் வந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். இந்த டவுட்டெல்லாம் 1-2 இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அறிவாளிங்கிறதுல நம்ம எப்பயுமே நான் காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது, நாம் தான் அறிவாளி அப்படின்றது, ஏன்னா அதுவரை நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அதனால் என்னன்னா, இது அவருக்கே தெரியாது இதுக்கு பதில்,
இதுக்கு அவராலேயே பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வேட்டை நாய் ரேஞ்சில் நான் அப்படியே போகிறேன். போயிட்டு கடற்கரைக்கு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் போனவுடனே எங்கள் பேக்கெல்லாம் வாங்கிட்டு எப்படி எங்கள் ரயில்வே இதில் அவங்க பஸ்ஸில் விட்டு இறங்குறோம், எங்களுக்காக காத்து நின்று எங்கள் பேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் வாங்க கடற்கரைக்கு போய் பேசுவோன்னு பஜ்ஜி வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்து கடற்கரைக்கு கூப்பிட்டு போய் உட்காரக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சரி ஏதோ கேள்வியெல்லாம் சொன்னீங்கள கேளுங்க அப்படிங்கிறாரு. நானே ஐயா இப்படி வந்து மனசுக்குள்ளே எண்ணம் வருது, தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. இப்படி வந்து பொழுதுனிக்கும் சொல்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேட்டேன். இந்த தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறதும் தானாக தானே வருதுன்னு புரிஞ்சுதான். அதாவது நீங்களாக கொண்டு வரீங்களா தானாக வருதானா, அதை நாம் கொண்டு வருவோமா தானாக தான் வருது. இப்படி சொன்னவொடனே நண்பர்கள் எனக்கு இப்படி சிரிப்பு வரல. நீங்கள் என்ன புரிஞ்சதுனால நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க ஜாலியாக சிரிக்கிறீங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய சம்டி எடுத்த மண்டையில் ஓங்கி ஒரே அடி அப்படி அடித்த மாதிரி எனக்கு ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் ஜீவமணி அவர்கிட்ட பேசி ஏதோ டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல கைலாசம் டாக்டர் அவர்கிட்ட கேட்டார், எனக்கு எல்லாம் காலி. அஞ்சு மாதமாக என்னாச்சு, தானா வருது, தானா போகுது, நான் ஒன்றும் பண்ணுறதுல தானா வருது, தானா வருது. அந்த கொஸ்டின் ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே அதுவும் தானாக தானே வருது முடிஞ்சிச்சு. எனக்கு ஆஃப் ஆனது அதுக்கப்புறம் டோட்டலாக, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை, அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் விடிஞ்ச வாட்டி ஐயாவோட நண்பர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க, பாபநாசத்துக்கு எங்களுக்கு ஐயா கூட்டு போகிறார். அவர் தவம் செஞ்ச அப்போ அவங்க நண்பர்களோட சேர்ந்து தவம் செஞ்ச பிளேசஸ்ஸு அதுக்கெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இனோவா காரில் பேசிகிட்டு போகிறோம். போயிட்டுருக்கும்போது அவர் வந்து கடைசி பெஞ்சு, நாங்களாம் முன்னாடி காரில். எல்லாம் அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகசீரில் இப்படி சொல்லியிருக்குதுன்னு நாங்கள் ஒரு விவாதம், அவங்க ஜேகே இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு விவாதம், ஒரே விவாதமாக பார்த்தீங்கன்னா ஒரே அஞ்சாறு பேரும் அவங்கவுங்க கருத்தில் என்ன பண்ணுறோம், எங்களது சிறப்பு, நாங்கள் இப்படி சிறப்பு, அவங்க இப்படி சிறப்புன்னு அவங்க தரப்பு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க இப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். அவர்கிட்ட என்ன ஒரு கீச்சு முச்சத்தம் இல்லை, வண்டியில் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரில, கம்முன்னு பின்னாடி கடைசி சேரில் உட்காந்துருக்காரு, அப்படியே போயிட்டுருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ காத்தால் ஆரம்பித்து சாயந்தரம் வரலாம் இப்படியே ஒரே விவாதம், சாப்பாடு இது இதுன்னு ஓடி முடியுது. அதான் ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. கரெக்டாக ஜங்ஷனில் மறுபடியும் எங்களை ஏற்றி விட்றதுக்கு அன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏற்றி விட்றதுக்கு வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா முடிச்சிக்கிங்க, யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான் அவர் மொத்தம் சொன்னதே ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு யாருக்கும் நீங்கள் இங்கே நிரூபிக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டார். அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே என்ன ஆகுது, ஓ இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றத ஐடியா ஒவ்வொரு தரையும் ஒர்க் அவுட் ஆகி அப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணி 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 அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகிட்டுருக்குறோம் தெரிஞ்சு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நாம் எடுத்து இந்த வேலையை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு மிகப்பெரிய வேலையாக நம்மக்கிட்ட வந்து சேருது. அப்புறம் வந்து நாம் பெனிஃபிட் ஆனவுடனே என்ன பண்ணுறோம், இது நம்மளோட நின்றக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எஃபெக்ட் எடுக்கிறோம். அந்த ஒரு நாலு முதல்ல இந்த ஃபஸ்ட்டு கிளிக்கான நாலு வருஷத்தில் ஜீவமணியும் நானும் பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிறத விட மிச்சமாக இருக்கும். எனக்கு இப்படி ஆச்சு, இன்றைக்கி நான் காத்தாலிருந்து நடந்த நிகழ்வில் இப்படி இப்படிலாம் பார்த்தேன், அவன் அவனுக்கு நடந்த நிகழ்வை சொல்லுவோம், இப்படி டிஸ்கஷனாக இருக்கும். எங்கள் டீம்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்ணுவோம், எங்கே போனாலும் கல்யாணம் வீடு எங்கே போனாலும் இப்படி டே அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல உட்கார வைக்காத பேசிக்கிட்டே இருப்பானுங்க, என்ன பேசுகிறானுங்கன்னு கடைசி மட்டும் புரியும். ஏன்னா நமக்கு இது சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு இதை பற்றி கேட்டால் இருக்கும், என்ன தான் பேசுகிறானுங்கன்னு புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது, இது தானாக வருது போகுது இப்படியே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்கிறது தானே, அப்படி தானே இருக்கும் இல்லையா, இது நாம் செய்யலை அதுவாக வந்துச்சா எதிராக வந்துச்சு அப்படிங்குமாங்க. கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும், இன்னுமே கூட அவங்களுக்கு இன்னும் எதுதான் வந்துச்சு எதுதான் போச்சுன்னு நமக்கு புரியல அப்படின்னு இன்னும் எங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இன்னுமே கூட குழப்பம் தான், ஏன்னா அவங்களுக்கு புரியலை இன்னும் என்ன தான் சொல்கிறாங்கன்னே தெரில, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படி தான் இருக்குது.
இப்படி தான் வந்து ஓடிதான் இந்த ஐடியாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, தெளிவாக புரிஞ்சிருச்சு இதை தவிர அல்டிமேட் வேறு இல்லை அப்படின்றத புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் சரி இதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா வந்து ஒரே வருஷத்தில் 8 புக்காமாப்பில் 8-9 புக்கு எழுதுகிறாங்க, வரிசையாக புக்கு எழுதுகிறாங்க. ஏன் நீங்கள் எல்லா புக்குமே என்னென்ன எழுதணுமோ எழுதிருங்க, நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், ரெடி பண்ணி புக்காக வெளியிட்டுலான்னு சொல்லி ஆரம்பித்து ஐயா பாட்டுக்கு ரைட்டப் பண்ணுறாங்க. அடுத்தடுத்தது ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் அங்கங்கே நடத்திக்கிட்டு இருந்தோம். அது என்ன ஆகலை, மக்களுக்கு பத்தலை. 2 மணி நேரத்தில் இவன் வந்து சேர்றதே கொஞ்சம் நேரம், அதில் காதல் உழுவுறது கொஞ்சம், அது போகும்போதே பாதி வெளியே போயிடும், அப்புறம் அது தானாகவே வெளியே போயிடும், அப்புறம் ஒன்றும் ரிசல்ட் நடக்காது. இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, நாம் ஒரு கேம்ப்பாக வைப்போம் அப்படின்னு சொல்லி 2012-13 2013 இப்போ நம்ம கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அப்போ இந்த பில்டிங்கே கட்டலை, அந்த கிச்சனில் மொத்தம் ஒரு 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துலையே எல்லோரும் படுத்து தூங்கி எல்லாம் அங்கேயே ஓப்பன் பாத்ரூம் தான் குளித்து ரெடி பண்ணி ப்ரோக்ராம் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேம்ப் அங்கே நடத்தணும். அதுக்கப்புறமேட்டு தான் சரி இன்னும் இதான அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கும் போது ஒரு பிளேஸ் வேணும்னு சொல்லி உருவாகினது தான் பகவத் பவன். இது எல்லோருடைய ஒத்துழைப்புலையும் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இப்போ எந்த அளவுக்கு இன்னும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒர்க்கை சிறப்பாக செய்துக்கிட்டுருக்குறோம். இதில் எல்லாரையுமே வர்றவங்களாம் நம்ம என்னவா சேர்த்திட்டுருக்குறோம், குடும்ப உறுப்பினர்களாக இணைத்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா, இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம். இப்போ இவ்வளோலாம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பர்சனலாக என்ன சார் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் 2-3 பேர் கேட்டாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இப்போ சார் சொன்னாரே, தன்னை இழந்தால் நலன் சொல்லி சொன்னார், தன்னை இழந்து நலன் செய்தல்னு சொல்லி சொன்னார். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். தன்னை இழந்து நலன் செய்யல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதாவது என்னென்னா, நம்மங்கிற அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை வந்து இழந்துட்டு நலன் செய்தல் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது நமக்கு அப்போ தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த வாட்டி தான் புரிஞ்சு. நானே இழந்துட்டால் என்ன ஆகிடும், டோட்டல் ஆகிடுறோம். புரியுதுங்களா, இப்போல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புரிதலுக்கு முன்னாடி நாம் எப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யாருனா அது நம்மளாக தான் இருப்போம். மற்றவங்க யாருக்கும் அவ்வளோ அறிவு இருக்கவே இருக்காதுன்னு ஒரு மாபெரும்னு நமக்கு இருந்துச்சு. அப்புறம்லாம் என்னம்மாங்க, வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பெருமாள் பக்தி, ஓகேவா, சனிக்கிழமை என்னம்மாங்க, எப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமே வாயேன் அப்படிம்பாங்க. நாம் என்ன சொல்லுவோம், நாமளோ மெய்ப்பொருளின் இயக்கம், அணுக்களின் கூட்டு அப்படின்னு சொல்லி ஒரே லெக்சர் ஆரம்பிச்சிடுறது. நம்ம தான் எல்லாமே படித்து 1-2 பஞ்சல் எல்லாம் ஃபுல்லாக படித்து வச்சுருக்கோம்ல, என்னென்ன சொல்லணுமோ அத்தனை இறைநிலை விளக்கம் தத்துவம் எல்லாம் சொன்னால் கோயிலுக்கு வரையா இல்லையா. உன் விளக்கெல்லாம் வேணாம், கோயிலுக்கு வரையா இல்லையா அப்படின்ச்சு. அப்புறம் நம்ம வந்து என்ன துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அதான் இதான்னு சொல்லி கதையை பேசி கடைசியாக என்னாகும், விவாதம் தான் நடக்கும். வரனா வா வரலனா போ அப்படின்னு விவாதம் தான் நடக்கும். அப்புறம் நாம் ஆஃபீஸுக்கு போய் இதை கொஞ்சம் சண்டை ஆயிரமா ஆயிராதா, சண்டை ஆயிடும். விவாதம் அப்புறம் ஆகி ஆஃபீஸுக்கு போய் அப்புறம் வாட்ஸ்அப்பில் சாரின்னு ஒரு மெசேஜை போட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டு சமாதானம் பண்ணி சாயந்தரம் அதே பெருமை கோயிலுக்கு போகிறது. புரியுதுங்களா, அப்புறமேட்டு இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு தான் புரிஞ்சிச்சு, எனக்கு எப்படி ஒரு விஷயம் பிடிக்குது, ஒரு ரைட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குமா இருக்காதா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குமா இருக்காதா. இப்போ எனக்கு எத்தனையோ வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ஒட்டுமொத்த தேவைகளை யார் செஞ்சு வைக்கிறாங்க, என்னுடைய வைஃப், எனக்கு தேவையானதை அவங்க செஞ்சுறாங்க. நாம் அவங்களுக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணணும், செய்யணுமா, நம்ம அறிவாளித்தனமான வியாக்கியானத்தை செய்யணுமா, வியாக்கியானத்தை செய்ய வேண்டிய அவசியமே தேவை இல்லை. புரிஞ்சுதுங்களா, அப்புறம் புரிஞ்ச வாட்டி இப்போ என்னாச்சுன்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறதில்ல, பெருமா கோயிலா போலாமா, ஒரு விளக்கா 2 விளக்கா, துளசி மாலையா, நெய் தீபமா,
பிரச்சனை சீட்டாக வாங்கிடுவோம். இப்போ என்னாச்சு, அவங்க ஒருத்தருக்கு வந்து அவங்க நினைக்கிறபடி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் செயல் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களாம் எப்படி நினைக்கிறாங்களோ அது செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், அவங்களுக்கு அவங்க இண்டிவிஜுவலாக நினச்ச மாதிரி அவங்க செஞ்ச மாதிரி ஆகுமோ ஆகாதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கூட இருக்கவங்க மேலே எப்படி இருக்கும், யூ ஆர் ஏ வெரி குட் பேக், இப்போ தான் நீயே நல்ல மாதிரி பரவாயில்லையே ஆகிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு தான் நமக்கு வந்து புரிஞ்சிச்சு. அப்படின்னா புரியுதா? இது மாதிரி வீட்டிலன்னு மட்டும் இல்லை, உறவுகள் இடத்துல பல இடத்துல எங்கேயுமே யாரையுமே பேசவே நம்ம விடுறதே அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இதை தானே சொல்ல வர, இதானே நான் தான் சொல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி வந்து இடைமறிச்சு இடைமறிச்சு இப்படியே பேசி 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 இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அப்போ ஒரு சூழ்நிலை, ஐயா வந்தாங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ரெண்டு பேர் காபி ட்ரெஸ் போட்டு நல்லா உத்திராச்சம் போட்டு வந்தாங்க. காத்தால் நம்ம கூட தான் டிஃபன் சாப்பிட்டு, அங்கே நம்ம வீட்டில் தனியாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே இப்போ எதுப்புற ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து அவங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க. ஐயா உட்காந்துருந்தார், அவர்கிட்ட ரியாக்ஷன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்படி இப்படி கால் வச்சார்னா பெருசாக கால் நகராது, வச்சார்னா இவ்வளோ தான், கண்ணு கூட வந்து அப்படி டிம்மு டிப்பு கூட ஆகாது, அப்படியே தான் இருப்பாங்க. வந்தவங்க வந்து சாஸ்திரம் உபநிஷத்துலேருந்து அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுதானே கடவுள்னு சொல்கிறீங்க அதுதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க பேசுகிறாங்க. வந்தவங்க ரெண்டு பேரே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 11 ஆயுது, நான் போய் டீ ரெண்டு டீ எடுத்து வந்து கொடுக்குறேன், குடிக்கிறாங்க, மறுபடியும் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க. 1:30 ஆகுது, சாப்பிட்டாங்க, சரி ஐயா நாங்கள் வரட்டுங்களா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங், நான் வந்து ஐயாட்டேனே, ஐயா என்னங்க ஐயா வந்தாங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே இதாக பேசுனாங்களே, இது என்னங்க ஐயா அப்படின்னு, அவங்க நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே தரல பார்த்தீங்களா அப்படின்னாரு. என்ன சொல்கிறாரு உங்களுக்கு புரியுதா? வந்தவங்க அவங்க இருக்கிறதையே பேசுனாங்களோ தவிர நம்ம என்ன நம்மகிட்ட அவங்க பேசுகிறதுக்கே நமக்கு அவங்க வாய்ப்பே தரல அப்படின்னாரு. எனக்கு ஷேக் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே அதை அதை பற்றி அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே சொல்ல, அவங்க அவங்க கருத்தை சொல்லி முடித்தாங்களோ தவிர நம்மகிட்ட அவங்க என்னன்னு கேட்கவே இல்லை, நமக்கு பேசுகிறதுக்கே அவங்க வாய்ப்பு தரல, அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேவைப்படும் போது சொன்னால் போதும். இப்போ நம்ம ஒரு ஒரு கேப் விட்டால் தானே நீங்கள் முதல்ல பேச ஆரம்பிப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட காத்தால் ஆரம்பித்து மதியானம் 3 மணி நேரம் வரல ஒருத்தன் எவ்வளோ தூரம் பேசுகிறதையும் என்ன பண்ணுறாரு, இப்போ எவ்வளோ ஒரு அந்த இதில் அவருடைய என்ன சொல்கிறது அந்த பொறுத்து கொள்ளும் அதாவது பேட்டர்ன்ஸ் அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா சார், அது ஏதோ ஒரு இது அப்படி ஒரு இதை பார்த்துட்டு நான் வந்து அசந்து போயிட்டேன். நாம் அப்படி இருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு தான் இனிமேல்ட்டு யாராவது பேச வந்தால் நம்ம என்ன பண்ணணும், நீ என்ன தான் நான் சொல்கிறத என்னன்னு தான் நீயாவது கேளாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேச வந்தால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமை கொடுத்து என்ன அதாவது என்னென்னா அவங்க சொல்ல வந்ததே வேறையாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இதை தான் நீ சொல்ல வந்தேன்னு சொல்லி நாம் பேசி கலைச்சது தான் பல மடங்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஒருத்தர் பேசுகிறதுக்கு முழு சுதந்திரம் நாம் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம். இப்படி சொன்னால் அது பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லலாம், ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நமக்கு என்னாச்சு அப்படி சொல்லி 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 தெரிஞ்சுக்கிட்டது தான் இத்தனை விஷயங்களுமே. நாமெல்லாம் ஒரு கட்டுரை கூட எழுதுற தமிழே சரியாக எழுத வராது. நீங்கள் கேள்வி பதில் எழுதுங்களேன், ஏ எப்படிங்க எழுதுங்க அது பாட்டுக்கு வரும். நீங்கள் இப்போ அதுக்கு தான் இப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே ஃபோனில் பேசுகிறீங்கல்ல அதெல்லாம் வச்சு நீங்களே ஒரு ரைட்டப் பண்ணுங்கள் அப்படின்றார். அப்போ நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கிறோம், ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பித்தா நமக்குள்ளேயே நமக்கு என்ன ஆகிடும், அடுத்தது டெவலப்மெண்ட் அடுத்தது ஃபார்ம் ஆகிடுமோ ஆயிராதா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நமக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர் எழுதுகிற ஒரு இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து வர்றவங்ககிட்ட கவுன்சிலிங் பேசுகிறது வந்து அடுத்தது இதெல்லாம் நமக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு நேச்சுரலாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அது டிஸ்கஷன் பண்ணுறது நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து என்னென்னா ஒரு சிலர்லாம் வந்து 1 மணி நேரம் அவங்க கருத்தையே பேசு அவங்களுடைய விஷயத்தை பேசினா கூட நம்ம என்ன பண்ணுறோம், நிதானமாக கேட்கக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம வரோம்.
அப்படி கேட்கும்போது கூட அவங்க திருப்ப திருப்ப எந்த விசேஷம் மையமாக சொல்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையின் ஆணி வேர் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் கூர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனித்தோம்னா என்ன ஆகிடும், கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிட முடியாதா? அவங்களுடைய பிரச்சனையின் மைய ஆணி வேர் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, அந்த ஆணி வேருக்கான சால்வேஷனுக்கு பதிலை மட்டும் டிஸ்கஸ் பண்ணால் என்ன ஆகிடும், ஒட்டு மொத்த மேட்ரும் சால்வ் ஆகிடும். அப்படி பதில் சொல்ல ஆரம்பித்தது என்னென்னா, ஒவ்வொரு இதுக்குமே நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒருத்தர் சொன்னார்னா இந்த சம்பவத்தில் நாம் இருந்தோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் இதுக்கு என்ன பார்ப்போம், அவங்களுடைய விஷயத்தை நம்மளாக பொருத்தி பார்த்து இதுக்கு எப்படி நாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அந்த இது சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எப்படி டீல் பண்ணலாங்கிற ஐடியா வந்து இது நீங்களுமே செஞ்சு பார்க்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கு நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பொருத்தி பொருத்தி பார்த்து நீங்கள் வந்துடலாம். இப்படி பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்யூஷன்றது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ நாம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம், இப்போ நீங்கள் வந்து அடுத்து இப்போ போகிறீங்க, ஒரு மறுபடியும் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு வச்சிங்க, ஒரே எமோஷன் டாப் லெவலில் ஆகிடுது, என்னென்னமோ ஆகிடுது, வச்சிக்க என்னடா இதுக்கு தீர்வுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், ஒரு சீட் எடுங்க, மைண்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து 1, 2, 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் போடுங்க. இதில் எது எதெல்லாம் மைண்டை சார்ந்தது அகத்தை சார்ந்ததுன்னு உங்களால் டிவைட் பண்ண முடியுமா முடியாதா? தெரியுந்தானே உங்களை அத்தனை பேருக்கும், இதெல்லாம் வந்து எது எதெல்லாம் செயல் செய்ய வேண்டிய பகுதி, எது அகம் சார்ந்த பகுதின்னு பிரிக்க தெரியுமா பிரிக்க தெரியாதா? பிரிச்சுட்டீங்களா? இந்த அகம் சார்ந்த பகுதிக்கெலாம் என்னங்க ரெட் இன்ட்டு மார்க்கு, அதுக்கெலாம் நமக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டிய வேலையே இல்லை. கிரீன் பாயிண்ட் எது அதுவோ அதை மட்டும் டிக் பண்ணி அதுக்கு மனசை பயன்படுத்தி எப்படி சிந்தித்து செயல்படுறதுங்கிற ஒர்க் அவுட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும், அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருமா? இப்படி வந்து செயல் மாற்றத்துக்கு நமக்கு வந்து, அதாவது என்னென்னா மனசை தான் வந்து பயன்படுத்தி தான், மனசுக்குள்ளேயும் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதே மனசை பயன்படுத்தி தான் வெளியே வேலை செய்கிறதுக்கும், எதை வச்சு மனசை வச்சு தான் நம்ம வெளியிலையும் வேலை செய்கிறோம். புரியுதுங்களா? செயல் செய்கிறதுக்கும் மனசை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் வேலை செய்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நாம் சந்திக்கிற பிரச்சனையில் எது அகப்பகுதி எது செயல்பட வேண்டிய பகுதிங்கிறத நம்ம கிளீனாக பிரித்து வச்சுட்டு செயல்படுற பகுதிக்கு மட்டும் கவனம் செலுத்தணும்னா நம்ம செயல்கள் என்னாவுங்க நேர்த்தியாகவும் சிறப்பாக மாறும். புரியுதுங்களா? இந்த புரிதல் என்பது, ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்கலை, நாளைக்கு மறுபடியும் காத்தால நம்ம போகணும், ஷார்ட்டாக முடிச்சிடும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பகவத் மிஷன் எதை எதிர்பார்க்கிறது? அடுத்து ஒரு க்வெஸ்சன், நாளைக்கெல்லாம் இதை பேசுறதுக்கு நேரம் இருக்காதுங்கிறதுனால இதை பேசுகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, யாரையும் நம்ம வந்து இப்போ ஜீவனி சொல்லிட்டு அப்படி யாரும் தங்களை வருத்தி கொண்டு எதுவுமே இங்கே செய்யவே வேண்டாம்னு சொல்லியாச்சு முதல் பாயிண்ட். ஓகேவா? உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபவுண்டராக சேரதுனா ஃபவுண்டராக சேருங்க, புரவலராக சேர முடியும்னா புரவலராக சேருங்க, எது வந்து உங்களுக்கான வாய்ப்பும் விருப்பமும் இருக்கிற பட்சத்தில் அதை செய்யுங்க. மித்தபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே ஒரு ரிக்வஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, சிந்தனையும் சிந்திப்பும்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா புக்கு போட்டிருக்கோம், அந்த புக்கை நீங்கள் எல்லாம் வாங்கி ஒரு 5-10 புக்கை வாங்கிக்கலாம். அது ஒரு சிம்பிளான ஒர்க் தானே, வச்சுக்கிங்க. உங்களுக்கு தகுதியான நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், கிஃப்டாக கொடுத்து கிளாஸ் மட்டும் எடுத்துடாதீங்க, தெரிச்சுட்டு ஓடிடுவாங்க. சரிதா? நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தன் புரிஞ்சிட்டான்னு சொல்கிறத நம்மளால் மட்டும் ஏற்றுக்கவே முடியவே முடியாது. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன பண்ணுங்கள், இது வந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான். எப்படி ஒருத்தரை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு யோசனை பண்ணும்போது அப்படி ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, டே மாப்பிள்ள இந்த புக்கு படித்தேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோவா சரியா புரியல, நீ வந்து என்னை விட ஸ்கில்லுங்கிறது தெரியும் அப்படின்னு உடனே அவர், ஆமாம் 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 பரவாயில்ல பரவாயில்ல கொண்டா கொண்டா அப்படியே ஒரு இது ஆகிடும்ல கொண்டா கொண்டா அப்படிம்பாப்பில்ல, இதை படித்து எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும், படித்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா புரியுதோ புரியலையோ என்ன பண்ணுவான், நாம் தான் சொல்லிட்டோம்ல என்னை விட நீயே, அவன் வந்து அப்படி முதல்ல கஷ்டப்பட்டு புத்தகத்தை படிச்சுட்டு தப்பு தப்பாக நம்மகிட்ட என்ன சொல்லுவான், பூரா தப்பாகவே தான் சொல்லுவான். நாம் என்ன பண்ணோம், அமைதியாக அதையும் நாம் இப்போ லிசனிங்க்கு வந்துட்டோம்ல, அமைதியாக அவன் பேசுகிறத
கேட்டுட்டு முடியும் போது ஃபைனலாக ரெண்டே வார்த்தை ஐயா சொல்கிறாருல்ல, அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த மாதிரி எனக்கு என்னவோ இப்படி சொல்லிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடணும். அவன் ஆனால் ஒத்துக்க வீட்டுக்கு போய்ட்டு ஆனால் என்ன பண்ணுவான் அப்படியே, ஏன்னா அவனுக்குள்ளே அது வேலை செய்யும்ல, அவன் சொன்னது சரியாக தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சு அதுக்கப்புறமேட்டு அந்த புக்கை பற்றி விவரம் கேட்க ஆரம்பிச்சோட்டி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன ஆகிடும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பான ஒரு நண்பருக்கு படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது அவர் என்ன சொல்லலாம், இந்த கேம்புக்கு போனேன் நீ போய் பாரு, இல்லை ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதுனா அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணால் என்னான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதை விட்டு நாம் எடுத்தோன்னே நான் வந்து அங்கே போயிருந்தேன் ஆசிரமத்தில் அப்படின்னு நீங்கள் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் என்ன போயிடுவாங்க, கண்டிப்பாக திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஞானிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், யார்கிட்டையும் எந்த சர்டிஃபிகேட்டும் நமக்கு தேவையே இல்லை, யாருக்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செல்லும்போது எல்லாரும் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுக்கும்போது அந்த விஷயம் என்னாகும், பரவுமா பரவாதா? ஒரு உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழணும்னா என்ன பண்ணும், தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். சமுதாய மாற்றத்துக்கான ஃபஸ்ட்டு சோர்ஸ் யாருன்னா தனி மனித மாற்றம் தான். தனி மனித மாற்றம்னா இப்போ நீங்கள் இங்கே கேம்புக்கு முன்னே ஒரு மண்ணையில் வந்திருப்பீங்க, இப்போ எல்லாருக்கும் நாளைக்கெலாம் கேட்டில் திறந்துடலாம் தானே, இன்னும் டென்ஷன் இல்லையில. இப்போ அந்த நம்பிக்கை எல்லார்ட்டையுமே அந்த முகத்தில் பார்த்தா என்ன தெரியுது, ஒரு பிரைட்னஸ் நமக்கு இப்போ தெரியுது. நீங்கள் வந்த நீங்கள் உள்ள இந்த கேட்டுக்குள்ளே ஐயா தான் அதையும் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் இந்த கேட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது எப்பேற்பட்ட மனநிலையில் எப்படி கூட இருக்கலாம், பட் இங்கேருந்து போகும்போது எப்படி இருக்கணும், மலர்ந்த முகமாக வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுக்கான இது நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்குதா கிடைக்கலையா, கிடச்சிருக்குது இல்லையா? அது மாதிரி நிறைய பேரை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, உருவாக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் புரிஞ்சிக்கிட்டாரு, ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டாரு, ஒரு கலெக்டரேட்டில் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு கீழே செயல்படுறது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வித்தியாசமான ஆங்கிளில் செயல்படுவாங்க. அதாவது அந்த என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மக்கள் நலனை முன்னெச்சு வேலை செய்கிற மாதிரி அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, அந்த மாதிரி ஆட்சியாளர்கள், பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து இதுக்கான முயற்சி எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் போய் சேர ஆரம்பிச்சதுன்னா இந்த ஆசிரமத்தை திறந்தது வந்து ஐயாவோட குருநாதர் வந்து தேனி சுவாமிகள் அப்படிங்கிறார். நீங்கள் சாப்பிட்ற இடத்துல அந்த ஒரு படம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சும்மா இருன்னு ஒரு போஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். அவங்க வந்து நம்ம ஐயாவையே என்னம்மன் சொல்லுவாங்க, வக்கீல் சாமி அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. அவர் என்ன பாரு, அவர் ஒரே வார்த்தை தான், செத்தவன மாதிரி சும்மா கிடையா, அவ்வளோதான் ஒரே ஸ்டேட்மெண்ட். அவர் ரொம்பலாம் கூட பேச மாட்டார், அவ்வளோதான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன சொன்னார், இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டே மாதத்தில் அவங்க மகாசமாதி அடைஞ்சிட்டாங்க. ஜனவரி 20 திறக்கிறாங்க, மார்ச் 20 மகாசமாதி அடைஞ்சு. ஆனால் திறந்துட்டு என்ன சொன்னார், இந்த மாதிரி புத்தர் கூட வந்து 5000 பேர் வந்து ஞானிகளாக வளம் வந்தாங்க, அது மாதிரி திரும்ப வந்து வக்கீல் சாமி கூட 5 கோடி பேர் வந்து ஞானிகளாக உலகம் பூரா வளம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான சாத்தியங்கள் இப்போ என்ன ஆகிட்டுருக்குது, கிட்டத்தட்ட இப்போயே நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து 16,000 பேர் மெம்பர்ஷிப் ஆகிருக்கிறாங்க. இன்னும் வந்து இதை வந்து இதெல்லாம் யாரோட பொறுப்பாக இருக்கணும்னா உங்கள் எல்லோருடைய, நம்ம எல்லாம் இப்போல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஞானிகள் ஆயிடுறோம். ஞானிகளுடைய கடமை என்ன இருக்குது, நாட்டை திருத்தி அமைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது, நம்மளை தவிர யாருக்குமே கிடையாது, புரியுதுங்களா? அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க வேண்டியது, அந்த பொறுப்பை தான் உங்கள்கிட்ட இருந்து பகவத் மிஷன் எதிர்பார்க்குது, புரியுதுங்களா? அதுக்கான உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விதை தான் எதுங்க, புரிதல்.
இந்த புரிதல் வந்து தயவு செஞ்சு என்னவா நினச்சிடாதீங்க, சாதாரணமாக மதிப்பு குறைவானதாக ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அக்னி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறார், தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்துல் கலாம் கூட அப்படி ஒரு எழுதியிருக்கிறாருல்ல, அக்னி சிறகுகள்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி அக்னி குஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு தீ பொறி. இப்போ நாம் வந்து பல ஜென்மமாக இந்த தேடுதலில் விடை தெரியாமல் ஏங்கி தவித்து தான் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பிறவி எடுத்து தேடுதலில் வந்துக்கிட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட எத்தனையோ மெமரிஸ் எத்தனையோ எமோஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட என்ன இருக்குது, உள்ளே வந்து ஒரு வைக்கோல் பொதியை போல். வைக்கோல் பொதினா தெரியுதா? அந்த ஒரு வைக்கோல் வந்து நிறைய போட்டு அடிக்க வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய மூட்டையாக நமக்குள்ளே இருக்குது. நாம் இப்போ அதுக்கு மேலே போய் என்னத்தை கொண்டு போய் வைக்கிறோம், ஒரே ஒரு புரிதல் என்ற தீப்பொறி அதுக்குள்ளே வைக்கிறோம். பாரதியார் பாட்டு தெரியுமில்ல, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காற்றிடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு வீர கணலில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி வச்ச வாட்டி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் முழு கவனிப்போடு இருக்கும்போது அது என்ன ஆகிடும், டோட்டலாக எரிஞ்சு உங்களுக்குள்ளே இவ்வளோ காலம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற அத்தனை விதமான எமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆகிடுங்க, எரிச்சு டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புரிதல் என்ற ஜோதி உங்கள் வாழ்வை வழிநடத்தி செல்லும். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட புரிதலை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மனிதர் சக மனிதருக்கு மேலே கொண்டுக்கிற அன்பினால் செய்யப்படுற செயல். தேடுதல் உடையவங்க எந்த காரணத்துலேயும் புரிஞ்சிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய எஃபர்ட்டு எடுக்கிறோம். புரியுதுங்களா? அதனால் இதை எங்கேயும் லேசாகவோ கம்மியாகவோ ஒரு சூழ்நிலையும் நினச்சிட வேணாங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் இதுக்கான டிஸ்கஷன். புரியுதுங்களா?